வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு ரூபாய் 1000 இன்னும் தரலை. காரணம் அதிமுகவாம். மூத்த திமுக எம்பி குற்றச்சாட்டு. சென்னை தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 தர முடியாததற்கு முந்தைய அதிமுக ஆட்சி தான் காரணம் என்று திமுக மூத்த எம்பி திரு டி ஆர் பாலு அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவின் பிரதான தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக அறியப்பட்டது குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் வெள்ளியவாக்கம் அருகே ஐயப்பாக்கம் ஊராட்சி காரியமாணிக்கம் கோயில் அருகில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுகவின் மூத்த எம்பி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழகத்தில் இப்போது நல்லாட்சி நடந்து வருகிறது. கடந்த ஆட்சியின் போது நாம் விடுத்த கொரோனா நிவாரண நிதி, கூடுதல் தடுப்பூசிகள் ஆகிய கோரிக்கைகளை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் கூடுதல் தடுப்பூசிகளை மத்திய அரசிடமிருந்து பெற்றோம். நிவாரண நிதியாக ரூபாய் 4000 வழங்கப்பட்டது. முன்பிருந்த அதிமுக ஆட்சியால் கஜானா காலியாகிவிட்டது. ஆகவேதான் குடும்பத் தலைவிகளுக்கு உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 1000 திட்டம் தொடங்கப்படவில்லை. வாக்குறுதி அளித்தபடி விரைவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஐயப்பாக்கம் உள்ள மக்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.